ॐ नमः சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டபிள பேசுகிறேன் மிதனராசி அன்பர்களுக்கு அட்டம சனியும் அடிமேல் அடி கொடுத்த ராகு கேதுவும் கோச்சார நிலைகளில் தற்போது என்ன செய்வார்கள் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் அழகான உருவமும் அன்பான குணமும் கொண்ட மிதனராசி அன்பர்களே அஷ்டம சனி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா வக்ர சனியாக இருந்து கடைசி பகுதியில் உங்களுக்கு நன்மை அளிப்பாருங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஏற்றவாறு நல்ல மாறுதலாக உங்களுக்கு இருந்து உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடை வந்து உயர்த்த வைப்பாருங்க உங்கள் வாழ்வில் சனி பகவானினுடைய பங்கு முக்கியமாக வேண்டுங்க துன்பங்கள் இருப்பதும் கருமாவை கடந்து செல்வதற்கும் இவரே வந்து காரணமாகிறார் சனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட வேதனைகளும் சோதனைகளும் சொல்லில் தீராதுங்க வேலை மற்றும் தொழில் பறிபோனது கடுமையான போராட்டம் முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சண்டை பிரிவு அவதூறு கெட்ட பேர் கடன் பிரச்சனைகள் நம்பிக்கை துரோகம் எதிலும் வந்து தோல்வி நிலை மரண செய்திகள் அவமானங்கள் பெரிய அளவில் மன அழுத்தம் என தொடர்ந்து இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே மெல்ல மெல்ல மாறக்கூடுங்க மேலும் ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்து வந்தார்கள் தீராத பகை உடல் நோய் பாதிப்பு பெரிய

குழந்தை சிற்றின்பம் காதல் கவர்ச்சி கற்பனை உல்லாச வாழ்க்கை பிற்பகுதி உங்களுக்கு அனைத்துமே வந்து இந்த அஞ்சாம் இடம்தாங்க இதன் வழியே கேது பகவானும் உங்களுக்கு நன்மையை செய்வார் மேலும் குரு பகான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று கோச்சாரத்தில் வலிமையுடன் இருப்பதால் மிதன ராசியில் உள்ள மிருக சீரிச நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் புனர்பூச நட்சத்திரங்களான அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய விடியல் வந்து உங்களுக்கு கூடுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறிவிங்க கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் உடன் வேலை உழைப்பும் உங்களுக்கு வெற்றியை வந்து நிச்சயமாக கொடுக்குங்க புதிய தொழில் உற்பத்தியை வந்து அதிகரித்து செய்து லாபம் மட்டுமே நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உயர் அடைவீங்க இழந்த பணத்தை வந்து நீங்கள் மீண்டும் சரி செய்வீர்கள் மேலும் சிறுகுறு வியாபாரிகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் உணவு தயாரிப்பாளர்கள் ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் ஃபினான்ஸ் மற்றும் கம்பெனி வைத்து நடத்தக்கூடியவர்கள் கட்டிடம் மற்றும் நில விற்பனையாளர்கள் இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரிகள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியின் வழியில் வாழ்க்கை வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும் வேலைவாய்ப்பு பொறுத்தவரையில் மிதனராசி ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க நல்லொர் நட்பால் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற்று உங்களுடைய திறமை வந்து பளிச்சிடுங்க எதிர்பார்த்தபடியே வருமானம் உயரக்கூடும் மேலும் பணியிட மாற்றமும் ஏற்படக்கூடும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க மற்றும் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் மின்சாரத்துறையில் உள்ளவர்கள் ஆசிரியர் மற்றும் வங்கித் துறையில் உள்ளவர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் நெருக்கடியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு தற்போது மாறக்கூடும் வாகன ஓட்டுநர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் மருத்துவத்து துறையில் உள்ளவர்கள் வந்து வந்து உங்களுடைய மன உறுதி உண்டாகி மாத வருமானமும் கூடுதலாகவே இருக்கக்கூடுங்க வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் வந்து வேலை செய்யும் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்குங்க பழைய வேலையில் இருந்து வந்த அந்த கெடுபடியான நிலைமை தற்போது மாறக்கூடும் பண குவியல் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைய செய்யுங்க புதிய வேலையில் வந்து சேர்ந்து குடும்ப பாரத்தை நீங்கள் சரி செய்வீங்க வெளிநாடு செல்ல காத்து உங்களுக்கு ராகு கேதுவு தயவால் கடல் கடந்த பயணம் வந்து நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்வீர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் நடைபெற கொடுங்க தாமதமான கல்யாண பிராப்தம் தற்போது சுலபமான முறையில் கலத்திரம் வந்து கொடுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் பதினொன்றாம் ஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் அதிர்ஷ்டலட்சுமியின் அனுகூலம் கிடைக்கப் பெறுவீங்க மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க அதே முதல் திருமணம் தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் இரண்டாவது பதினொன்றாம் இடத்தை நம்ம பார்க்கணும் இந்த பதினொன்றாம் இடத்தில் ராகுபவன் இருப்பதால் புது வசந்தம் உங்களுக்கு வீசக்கூடும் கணவன் மனைவி இடையே வந்து கருத்து முதல் பிரிவு குடும்ப சண்டை தகராறில் இருந்து வந்த அத்தனை நிலையுமே மாறக்கூடுங்க தவறுகளை புரிந்து கொண்டு தம்பதியர்கள் மீண்டும் குடும்ப ஒற்றுமைக்காக சேர்ந்து வாழ்வீங்க இல்லறம் நல்லறம் ஆகக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன் காதலில் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்க்க எதிர்பார்க்கும் பொழுது அதற்கு மாறாக சில விஷயங்களும் நடக்கும் பொழுது நம்பிக்கை ஏமாற்றத்தை வந்து உங்களுக்கு அளிக்குங்க காதல் ஒரு போராட்டம் எப்பொழுதுமே காதலின் கால் பாதத்தில் ஒருவரை ஒருவர் சரணாகதி அடைந்து கண்ணீரில் காதல் தற்போது பேசக்கூடுங்க கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் அதாவது காதல் காரகன் சுக்கரன் வீட்டில் இருப்பதால் காதல் கேது என்று நாம் அழைக்கலாம் இரு நெஞ்சங்கள் உறவாகும் காதல் வெற்றி பெறும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கப் பெறுவீங்க புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் அஷ்டம சனி காலத்தில் அல்லல் பட்டு வந்த நிலைமை வக்ர சனியாலும் ராகு கேது முன்ஜென்ம தொடர்பாலும் கோச்சாரத்தில் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் வழியே பிள்ளை பெரு உறுதியாகவே கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்கால கனவுக்கான திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்தி உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான காலம் இதுங்க உங்களுடைய கல்வியில் வந்து முன்னேற்றம் அடைவீங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நாலாம் இடமான அடிப்படை கல்வி ஸ்தானத்தை பார்ப்ப பார்ப்பதால் போட்டி பந்தயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ராகு கேது தரக்கூடிய பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வில்லங்கம் பதினொன்றாம் இடத்தின் வழியே ராகு பகவான் வந்து உங்களுக்கு நன்மை அளிப்பாரு அதாவது பதினொன்றாம் இடத்துல இருந்தாலே லாபங்களை உங்களுக்கு கூட்டி தருவார் திடீர் பணக்குவியால் புதிய நிலம் மற்றும் வீடு வந்து உங்களுக்கு அமைய பெறுவீங்க மேலும் நாலாம் இடத்தை வந்து இந்த குரு பகவான் பார்வையிடுவதால் வீட்டின் பராமரிப்பு செலவு வந்து உங்களுக்கு பூர்த்தியாக கூடுங்க மேலும் பொருட்சேர்க்கை வாங்கி மகிழ்வுங்க குறிப்பாக வாகன மாற்றமும் பெண்களுக்கு ஆடை ஆபரமும் நன்றாகவே உங்களுக்கு அமையப் பெறுவீர்கள் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் மருத்துவ சிகிச்சை இருதயம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு பாதிப்பு ஒற்றை தலைவலி அடிக்கடி சோர்வு என்ற இருந்த நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா வக்ர சனியால் மாறக்கூடுங்க மருத்துவ செலவு வந்து கட்டுக்குள் வரக்கூடும் நடைப்பயிற்சி நீங்கள் செய்யும் பொழுது எட்டாம் எண்ணெய் வரைந்து அதன் மேல் நடக்கும் இந்த எட்டாம் நம்பர்ன்றது பார்த்திங்கன்னா சனி பகவான் நலம் உண்டாகக்கூடும் அதன் மேல் நடந்தால் சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இவங்க வந்து பதினொன்று ஐந்தாம் இடம் தொடர்பில் இருப்பதால் சினிமாவில் வந்து உங்கள் முகம் வந்து அனைவருக்குமே தெரிய வரக்கூடும் அதாவது ஃபேமஸ் ஆவீங்க தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து ரெட்டிப்பாகவே இருக்கக்கூடும் மேலும் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் நடன இயக்குனர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பேரலையும் குருவின் ஆசீர்வாதமும் கிடைக்கப் பெறுவீங்க உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி ராகு கேது நல்ல நிலைமையில் இருந்தால் இக்காலம் ராஜயோக ராஜயோகம் தாங்க உங்களுக்கு வெற்றி என்னும் மாலை நீங்கள் சூடுவீர்கள் பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு மற்றும் திருநள்ளாறு சனி தரிசனம் வந்து சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்யுங்கள் மேலும் ஏழை மக்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை தோறும் செய்து வந்தால் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்